வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் தேவி சரவணி நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். மூட்டு வலி இந்த டாபிக் எடுத்துக்கும் போது ஜென்ரலாகவே பெரியவங்க எல்லாருமே உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குது. மூட்டு வலின்றது ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டின பிறகு நிச்சயம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ரொம்ப தூரம் நடக்கும் போதும் சரி, இல்லைனா வீடுகளில் உட்கார்ந்து எழுந்துக்கும் போது கூட ரொம்பவே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மூட்டு வலின்றது வயதானவர்களுக்கு மட்டும் கூட ஒரு வட்டும் வரக்கூடிய ஒரு விஷயமாக இல்லாமல் எல்லா வயதினருக்குமே இப்போ தாக்கக்கூடிய ஒரு பாதிப்பு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. மூட்டு வலி எந்தெந்த ஃபேக்டர்ஸ்னாலாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூட்டு வலி வந்த பிறகு அவங்களாம் வாக்கிங் போகக்கூடாது, வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுமா வேண்டாமா அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது பார்த்தீங்க அப்படின்னா முட்டி வலி அப்படின்றப்போ மெயினாக வந்து நம்மளுடைய முட்டி முழங்கால் முட்டிகளில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு வலிகள் வந்து நம்ம முட்டி வலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூட்டு வலி அப்படின்றப்போ நம்ம உடம்புல வந்து நிறைய மூட்டுகள் இருக்குது, நிறையா ஜாயின்ஸ் வந்து இருக்குது. அங்கேயும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு இல்லை நம்மளுக்கு அந்த இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் ஆர்ஏ ஃபேக்டர் சிஆர்பி ப்ரோட்டீன் ஏசோடைட்டர் இது எல்லாமே நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகிட்டு வலிகளை வந்து ஏற்படுத்தி விடுது, வீக்கம் ஏற்படுத்தி விடுது. இது வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த முடக்குவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஏஜ் வரம்புகள் இல்லாமல் எந்த ஏஜ்லனாலும் நம்மளுக்கு இந்த பிரச்சனை நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். சின்ன வயசுலேருந்து முதியவர்கள் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் எந்த ஏஜில் வேணாலும் இந்த முடக்குவாத பிரச்சனை நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும், அஃபெக்ட் ஆகும். ஆனால் இந்த முட்டி வலி இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வயசு தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முழங்கால் மூட்டுகளில் தேய்மானம் ஏற்படுறதுனால சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வயசு அதிகமாக ஆக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜாயின்ட் ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து ரிடக்ஷன் ஆகி நம்மளோட எலும்புகள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு உராய்வு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால நம்மளுக்கு அந்த வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நடக்கக்கூடாது, உட்காந்து எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சுத்தமாக இன்னும் நடக்க முடியாமல் போயிடும். நல்லா நிறைய இப்போ நிறைய பேர்த்த பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா நடக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் வலி வந்து ஜாஸ்தி இருக்காது. நல்லா சைக்கிள் ஓட்டிகிட்டு போவாங்க, வருஷம் ஃபுல்லாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போவாங்க. சின்ன வயசுலேருந்து வயசான வரைக்கும் நல்லா சைக்கிள் ஓட்டிகிட்டு போவாங்க. அந்த சைக்கிள் ஓட்டுறப்பெல்லாம் வந்து டெய்லி நம்மளுக்கு வந்து இந்த மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு நடக்க தானே செய்யுது. அப்போ அவங்களுக்குலாம் நல்லா தானே இருக்குது, அவங்களுக்குலாம் ஹெல்த்தியாக இருக்குல்ல, தேய்மானங்கள் வந்து ஏற்படுறது கிடையாது இல்லையா. தேய்மானங்களுக்கு வந்து காரணம் வந்து நிறையா இருக்குது. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம தேயுது அப்படின்றது சொல்லவே முடியாது. நம்ம வந்து யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் ஏற்படாமல் நம்மளுக்கு முட்டுகள் வந்து நம்மளுக்கு நல்ல பலமாக நம்மளுக்கு இருக்கும், நல்ல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா தான் பிளட் வெசல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பிளாக் ஆகிட்டு ரத்த ஓட்டம் எல்லாமே நம்மளுக்கு பிளாக் ஆகிட்டு நம்மளுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு உருவாகிறதுக்கு காரணமே நம்ம சரியாக யூஸ் பண்ணாத காரணத்தினால தான் நம்மளுக்கு உருவாகுது. அதுக்கப்புறம் நிறைய ஃபேக்டர்ஸ் நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம் வந்து செரிமான பிரச்சனை, இன்டைஜஷன், அதனால ஏற்படக்கூடிய அந்த வாய்வு தொந்தரவு. அந்த வாய்வு போய் நம்மளுக்கு ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லேயும் நம்மளுக்கு தங்கி இருந்துட்டு நம்மளுக்கு சைனோவியல் ஃப்ளூயிடை நம்மளுக்கு வற்ற செஞ்சு அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு டேமேஜ் பண்ணி அங்கே இருக்க அந்த மெம்பரின் எல்லாத்தையும் நம்மளுக்கு சிதைவு ஏற்படுத்தி விட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு மெனிஸ்கஸ் லேயர் அந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மெனிஸ்கஸ் லேயர் நம்மளுக்கு வந்து சிதைவடைந்து அதுக்கப்புறம் கார்ட்டிலேஜும் நம்மளுக்கு டீஜெனரேஷன்ஸ் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து கார்ட்டிலேஜ் தாண்டி நம்மளுக்கு எலும்புகளும் நம்மளுக்கு டீஜெனரேஷன் ஏற்பட ஆரம்பிக்கும். இது உள்ளுக்குள்ளே நடக்கிறப்போ வெளியே ஃபுல்லாக நம்மளுக்கு வீக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு மாதிரி சிவந்த தன்மை இருக்கும், வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், கால் நீட்டி மடக்க முடியாது, அதே மாதிரி கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது, ஓட முடியாது, நடக்க முடியாது, இந்த மாதிரி படி ஏற முடியாது, இறங்குற முடியாது, இந்த மாதிரி கஷ்டங்கள் இந்த மாதிரி சிரமங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உடல் பருமன், அதிகமான உடல் பருமன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கப்போ ஒபிசிட்டி வெயிட் உடல் எடை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு முட்டி வலிகள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா நம்மளுடைய முட்டுகள் தான் நம்மளுடைய கால் முட்டுகள் முழங்கால் முட்டுகள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு வெயிட் பியரிங் ஜாயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அந்த வெயிட் பியரிங் ஜாயிண்ட் வந்து நம்மளுடைய பாடியோட வெயிட்டை ஃபுல்லாக அதுதான் நம்மளுக்கு நாள் கணக்காக நம்மளுக்கு தாங்கிட்டே இருக்குது. அப்போது அதிகமான நேரம் நம்ம நின்றுட்டே இருக்கிறதுனாலையும்
நின்றுட்டே இருக்க போது நம்மளுக்கு அந்த முட்டிகள் தான் நம்மளுடைய பாடி வெயிட்டை வந்து நம்மளுக்கு தாங்கிட்டு இருக்கு. அப்போ உடல் எடை ஜாஸ்தியாக இருக்கிறப்போ நம்ம அதிகமான அளவு அதிகமான நேரம் நம்ம நின்றுட்டே இருக்கிறப்போ நம்ம முட்டுகளுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஏற்பட்டு அந்த ஸ்ட்ரெயின்னாலையும் நம்மளுக்கு முட்டி வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சாதாரணமாக ஒபிசிட்டி கண்டிஷன் இருந்தாவே அவங்களுக்கு வந்து வெயிட்டை வந்து தாங்க முடியாமலும் முட்டி வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு 45 வயது 40 வயது தாண்டினதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே முட்டு வலிகள் எல்லாமே வந்து நிறைய பேர்த்துக்கு பரவலாக வர ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த மாதிரி ஹார்மோன்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைபாடு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த குறைபாடு ஏற்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா தீட்டு ஒரு சில பேர்த்துக்கு அதிக அளவில் போகும், கட்டி கட்டியாக போகும், ரத்தம் வந்து நிறையா போகும், நிறைய நாள் அதிகமாக போகும், அந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து அவங்க அனிமிக்காகவும் ஆக ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அந்த டைம் வந்து நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுற டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உடல் எடை வந்து நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும், அதுவும் நம்மளுக்கு வந்து கூடி வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த எஸ்ட்ரோஜனும் வந்து நம்மளுக்கு எலும்பு வளர்ச்சிக்கும் எலும்பு வந்து பலத்துக்கும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அது வந்து நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறப்பையும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு முட்டி வலிகள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. கால்சியம் டெஃபிஷியன்சி, தைராய்டு ஹார்மோன்ஸும் நம்மளுக்கு குறையிறப்போ பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் டெஃபிஷியன்சி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. எலும்புகள் வந்து பலம் இழந்து எலும்புகளுக்கு சேரக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே குறைவு ஏற்பட்டு அது இழந்து போய் நம்மளுக்கு முட்டி வலிகள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. அந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் கண்டிப்பாக நிறைய பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முழங்கால் முட்டு வலிகள் வந்து ஒரு காமனான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதை தொடர்ந்து தான் பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறையா ஜாயிண்ட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் வந்து அந்த வயசை தாண்டி ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்கும், வெயிட்னாலையும் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து யூட்ரஸை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துருவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் நிறைய பேர் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி பேஷண்ட் வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கர்ப்பப்பையை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது அந்த 40 to 45 இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக கொஞ்சம் ப்ளீடிங் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கர்ப்பப்பை சுருங்கி நம்மளுக்கு ஸ்டாப் ஆகி நின்றோம். நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த டைம் பொறுக்காமல் அந்த டைம் வந்து ப்ளீடிங் ஜாஸ்தியாக போகுது ஜாஸ்தியாக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்படி யூட்ரஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம வெளியே எடுத்துடுறப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த முழங்கால் முட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு தண்டுவட வலி இந்த மாதிரி வலிகள் எல்லாமே சர்வசாதாரணமாக காணப்பட ஆரம்பிச்சிருது, நிறைய பேர்த்துக்கு வர ஆரம்பிச்சிருது. இந்த காரணங்கள்னாலையும் நம்மளுக்கு முட்டி வலிகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டுது அப்படின்னா கண்டிப்பாக முட்டி வலிகளாக வர ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிறுநீரகம் வந்து ஃபங்க்ஷன் சரியாக இல்லாததுனால சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளட்லேயே வந்து யூரிக் ஆசிட்ஸு அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அது டெபாசிஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி யூரியா சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு உடம்புக்குள்ளே நம்ம பிளட்டில் நம்மளுக்கு அதிகரிச்சுது அப்படின்னாலும் அது நம்மளுக்கு கவுட்டி ஆர்த்ரைட்டிஸாக நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயோ இல்லை அந்த ரத்தக்குறைவு பிளட் லாஸ்னாலேயோ ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இம்யூனாலஜிக்கல் தொந்தரவுகளாக இந்த ஏசோடைட்டா, சிஆர்பி ப்ரோட்டீன், சிசிபி இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு அதிகரிக்கும் போதும் நம்மளுக்கு எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் நம்மளுக்கு முட்டி வலிகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் சில பாக்டீரியா, கோனோகாக்கல் பாக்டீரியா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்டீரியாஸ் வந்து உடம்புக்குள்ள நம்மளுக்கு நோய் தொற்று கிருமிகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுச்சு அப்படின்னா நரித்தலை வாதம், கோனோகாக்கல் ஆர்த்ரைட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் நம்மளுக்கு ஜாயின்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு முட்டிகள், முழங்கால் முட்டுகள் எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அது பார்க்கறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம முட்டுகளை வந்து நம்ம வீங்கி இருக்கிற டைம் நம்ம பார்க்குறப்போ நரியுடைய தலை மாதிரி நம்மளுக்கு இருக்கும், அது வந்து நம்ம நரித்தலை வாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாமே நம்மளுக்கு ஜாயின்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ஜாயிண்டில் ஜாயின்ட் ஸ்பேஸில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நரம்புகள் வெரிகோஸ் மைன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு இல்லை சயாட்டிக்கா இல்லை முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டு சரியான ரத்த ஓட்டம் நம்மளுக்கு கால் பகுதிகளுக்கு நம்மளுக்கு சீராக நம்மளுக்கு பாயலை அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நம்மளுக்கு முட்டு வலிகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் நரம்புகள் வந்து அப்படி சுருண்டு சுருண்டு காணப்படும், ஒரு மாதிரி சிலந்தி வலை மாதிரி நம்மளுக்கு வந்து காணப்படும். சிலந்தி அந்த நரம்பு சிலந்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த இதுவும் அந்த பிரச்சனைகள்னாலையும் நம்மளுக்கு நரம்புகள் எல்லாமே வலி ஏற்படும், முட்டிகள்லையும் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாமே காரணம்
இந்த முட்டி வலிகள் வர காரணம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பூரணமாக குணமாகி வந்துடும். முட்டி வலிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணி தான் நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. அறுவை சிகிச்சை இல்லாமலே இந்த மூட்டு வலிகளை வந்து நல்ல நிரந்தரமாக குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து மூட்டு வலி பற்றி பேசிட்டு இருக்கோம். ஜென்ரலாக மூட்டு வலி இருக்கும் போது வந்துட்டு அவங்களே அவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க மேம். மூட்டு வலி இருக்குன்னா வந்துட்டு வலி மாத்திரைகள் போட்டுட்டு தான் வெளியிலே கிளம்புவாங்க. நிச்சயம் நம்ம இன்னைக்கு ஒரு கோவிலுக்கு போனாலும் நிறைய நேரம் வாக்கிங் போனாலும் நமக்கு வலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்துட்டு நடக்கிறதே அவாய்ட் பண்ணுவாங்க. நீ கேப் கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமா? ஒன்ஸ் குணமாக ஆரம்பிச்சிட்டு பிறகு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இந்த மாதிரி வலி மாத்திரையை போட்டு போகிறது, நீக்காப் போட்டு போகிறது, இது எல்லாமே வந்து அன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு டெண்டன்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நிரந்தரமாக நம்மளுக்கு தீர்வு வந்து கிடைக்காது. ஒரு நாள் ரெண்டு நாள் வலி மாத்திரையை வந்து ஸ்டாப் பண்ணி பாருங்கள், அடுத்த நாளே வந்து பழையபடிக்கு வலி வந்துடும். இல்லாட்டி மொதல் இருந்த வலியை விட அதிகமான வலியாக வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வலி மாத்திரைகளோட அளவுகளை வந்து கூட்டுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்க க்ராஸ் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருப்பாங்க. அடுத்து நீ கேப் போட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடந்துகிட்ருப்பாங்க. அந்த டைம் பெயின் வந்து குறையிற மாதிரி தெரியும். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாண்டி திரும்பவும் அதை விட ஜாஸ்தியாக நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் டெம்பரரியாக அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு ரிலீஃப் தரக்கூடியது மாதிரி இருக்கும். ஆனால் பின்விளைவுகள் வந்து அவங்களுக்கு நிறையா ஏற்படுத்தும். முதல் இந்த வலியை காட்டிலும் அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும். எப்படி அப்படின்னா எதனால் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வலி மாத்திரையே நம்ம போட்டுட்ருக்கோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வலிகள் மட்டும் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். நம்மளுக்கு வலி வந்து நம்ம உணர மாட்டோம். ஆனால் நம்மளுடைய மூட்டுகளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அந்த தேய்மானங்கள், அந்த டீஜெனரேஷன் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நரம்புகள் மட்டும் நம்மளுக்கு மறந்து போகிற மாதிரி வச்சு நம்ம வலியை வந்து நம்ம தெரியாமல் நம்ம வலி அனுபவிக்காமல் நம்ம டெய்லி நம்ம இருப்போம் வலி மாத்திரைகள் எடுக்கிறப்போ. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த தேய்மானங்கள், அந்த டீஜெனரேஷன்ஸு அது நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் நம்ம வலி மாத்திரையை விட்டு பார்த்தோம் அப்படின்னா மொதல் நம்ம நடந்துட்டு இருக்கிறது கூட வலி மாத்திரை இல்லாமல் நம்மளால் வந்து இயல்பாக நடக்க முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்ல டீஜெனரேஷன் ஆகி நல்ல நம்மளுக்கு நெருக்கமாயிடுச்சு, போன்ஸ் எல்லாமே நல்ல டைட் ஆகி நம்மளுக்கு கிரிப்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா வலி மாத்திரைகள் போட்டாலும் அவங்களுக்கு வலிகள் வந்து கேட்காது. அந்த மாதிரி தான் நிறையா பேஷண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் வந்துட்டுருக்காங்க. பெயின் கில்லர் மாத்திரையும் போட்டுட்டும் இருப்பாங்க, அவங்களால ஆனால் நடந்து வர முடியாது. ஆனால் 1 மந்த் நாங்கள் கொடுத்த மெடிசன்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் தாண்டி வலி மாத்திரைகளையும் கம்ப்ளீட்டாக டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் மட்டும்தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க, ஆனால் நல்லா நடந்து வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம பற்று, ஒற்றடம், அதே மாதிரி நம்ம வரும சிகிச்சை, அப்ளை பண்ணுறதுக்கு ஆயில், இது எல்லாமே நம்ம வந்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு அந்த ஆயில் அப்ளிகேஷன்லாம் பண்ண பண்ண அந்த ரெண்டு எலும்புகளுக்கும் முட்டிகளுக்கும் நடுவில் அந்த ஆயில் போய் இருந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பசைத்தன்மை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது, நல்ல ஒரு லூப்ரிகேஷனை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது, ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்குது. அதனால் அவங்களால வந்து ஈஸியாக நடக்க முடியும். வெளியே வந்து எக்ஸ்டர்னலாக 10 போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா முட்டுகளை சுற்றி நிறைய இரத்த நாளங்கள் இருக்கும். அது வந்து அனஸ்டமோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இடத்துல பிளாக் ஆகிக்கிடுச்சுன்னா இன்னொரு இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் ஆகி பிளட் சப்ளை வந்து ஏற்படுற மாதிரி தான் நம்மளுக்கு முட்டுகளில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு பிளாக்கேஜஸ் ஏற்படுறதுனால ரத்த ஓட்டம் நம்மளுக்கு சீராக இல்லாததுனாலையும் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை நம்ம வந்து ரத்த ஓட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பற்று வந்து கொடுக்குறோம். நல்லா அந்த கொடுக்கக்கூடிய அந்த பொடியை வந்து நல்லா முட்டையோட வெள்ளைக்கரையிலையோ முட்டையோட வெள்ளைக்கரையிலையோ இல்லாட்டி சாதம் அடித்த கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதிலெலாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அது போடுறப்போ ரத்த ஓட்டம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம எலும்பும் ஜவ்வும் நல்லா திடமாகிறதுக்கும் நல்லா வளர்கிறதுக்கும் மூலிகை மருந்துகள் உள்ளே கொடுக்குறப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாகி வரும். ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட் 1 மாதம் கழித்து வீல் சேரில் வந்துட்டு இருக்காங்க, குச்சி ஊனி நடந்து வந்துட்டுருக்காங்க, இல்லை தாங்கி தாங்கி பிடிச்சி நடந்துட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னாலும் அழகாக இருந்துருச்சு, எதுவுமே சப்போர்ட் இல்லாமல் ஈஸியாக அவங்களால நடக்க முடியும். அந்தளவுக்கு நல்லா முட்டுகள் வந்து நல்லா திடமாக ஆரம்பிச்சது அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு மாறி வரும். இதுக்காக போய் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணணும், உள்ளுக்குள்ளே ஆர்டிஃபிஷியலாக நம்ம பிளேட் வைக்கணும், இல்லை நீ ஜாயிண்ட்டே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும், அந்த மாதிரி டெக்னிக்ஸு அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அது பண்ணதுக்கப்புறமும் திரும்ப வலி வருதுன்னு தான் சொல்லுவாங்க பேஷண்ட். இங்கேருந்து ஃபுல்லாக அந்த முட்டுகளில் ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் கிழிச்சு வச்சு சர்ஜரி பண்ணி வந்திருப்பாங்க, ஆனாலும் எனக்கு திரும்ப எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து நிற்பாங்க.
ஸோ அப்படி இருக்கப்போ அறுவை சிகிச்சை வந்து கண்டிப்பாக முட்டி வலிகளுக்கு நிரந்தர தீர்வு வந்து கொடுக்காது. அதுக்கு நம்மளுக்கு மூலிகை மருந்துகள் மட்டும்தான் நிரந்தர தீர்வு கொடுக்கும். ஆப்ரேஷனுக்கு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தவங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தவங்க, பயந்து போய் வந்தவங்க எல்லாருமே வந்து எங்களோட மருத்துவமனையில் மருந்துகள் சாப்பிட்டு முட்டி வலிகள் வராமல் நல்லா நடந்துட்டுருக்காங்க. மலைக்கோவிலுக்கு போயிட்டு வராங்க, கிரிவலம் சுற்றிட்டு வராங்க, அந்த மாதிரிலாம் முட்டிகள் வந்து நல்லா ஹெல்த்தி ஆயிரும், ஆரோக்கியமாயிரும். அதனால் பயப்பட தேவையில்லை. முட்டி வலிகளுக்கு ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது. பஞ்சகர்ம சிகிச்சை இருக்குது, வர்ம சிகிச்சை இருக்குது, கோலன் ஹைட்ரோதெரபி சிகிச்சை இருக்குது. இதெல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முட்டி வலிகள் சரியாகி வந்துடும். தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? நாங்கள் காரைக்கால்லேருந்து பேசுகிறோம் மேம். என் பேர் ஜெசிந்தா மேரி. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேம். உங்க வயசு? எனக்கு 45 வயசு ஆகுதுங்க. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? சரிங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்க. எனக்கு 45 வயசு ஆகுது. நான் என் பேரு ஜெசிந்தா மேரி. தைராய்டு இருக்கணும். தைராய்டுக்கு கொஞ்ச நாள், ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். பாப்பா கன்சீவா இருந்தப்ப அப்புறம் அவங்க குழந்தை 9 மாசத்துல டாக்டர் சொன்னாங்க, குழந்தை பிசிக்கலா இருக்கும், அதாவது மென்டலா ஆயிடும்னா ஏதாவது அபார்ட் ஆயிடும் சொன்னாங்க. சரிந்து சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுல இருந்து சாப்பிடவே இல்லை. இப்ப பார்த்தா எனக்கு இந்த காய்டர் மட்டும் கொஞ்சம் தான் தெரியுது. இப்ப நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா டிஎஸ்கேஜி லெவல் மட்டும் 9 இருக்கு. அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, முடியலாம் கொடுத்துக்கணும். காய்டர் இருந்து டிஎஸ்எச் லெவல் 9 இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எடுங்க, சரியா? ஏன்னா அது வந்து அப்புறம் டாக்ஸிக் காய்டரா மாறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், சரிங்களா? காய்டர் இருக்கு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகல, நார்மலா தான் இருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, சரியா? காய்டரும் இருக்கு, கழுத்துல வீக்கமும் இருக்கு, தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அப்நார்மலாவும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். டாக்ஸிக் காய்டர்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இமீடியட்டாக நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. இந்த டாக்ஸிக் காய்டர் எல்லாமே நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகி வந்துடும். காலிஃப்ளவரும் கேபேஜும் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, சரியா? ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் இருக்குது, கண்டிப்பாக அதுக்கு வந்து சிகிச்சைகள் இருக்குது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சி வந்துடும், தைராய்டு ஹார்மோன்ஸ் லெவல்ஸும் உங்களுக்கு சரியாகி வந்துடும், சரிங்களா? இப்போதைக்கு ஃபஸ்ட்டு சீதாப்பழம் இலை இருக்கு இல்லையா, அது சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. சீதாப்பழ இலைகள் வந்து ஒரு 5-10 இலைகள் வரைக்கும் எடுத்துக்கோங்க. 1-2 இடித்து போட்டு, மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், இது ரெண்டையும் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு, தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு, அது நல்லா வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சி அது டிகாஷன் மாதிரி எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. அந்த வீக்கமும் கொஞ்சம் நல்லா குறைய ஆரம்பிக்கும், தைராய்டோடைய ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு நார்மல் ஆகி வந்துடும், சரிங்களா? நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? என்னுடைய நேம் சர்லானா, நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயசு? 30. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் தேவி சரவணியா இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. டாக்டர், எனக்கு வந்து 2 பேபிஸ் இருக்காங்க கையில, இப்ப வந்து 3rd கன்சீவ் ஆயிருக்கேன். இதுக்கு காலில் வந்து வெரிகோஸ் லைன்ஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நரம்பு சுருள் இருக்கு, நிறைய இருக்கு, ரெண்டு காலுமே இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நைட்ல அந்த நரம்பு வந்து ரொம்ப பிடிச்சி இருக்குது, சம்டைம்ஸ் பெயின் ஓவராகவே இருக்குது. இதுக்கு ஏதாவது வீட்டுல ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ண முடியுமா? ஹோம் ரெமடிஸ்னா நீங்க வந்து பருத்தி கொட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை பவுடர் பண்ணி வச்சு, பருத்தி கொட்டையில் பாயாசம்லாம் பண்ணி சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பருத்தி கொட்டை, வேப்பம்பட்டை, தேட்ரான் கொட்டை. தேட்ரான் கொட்டையெல்லாம் வந்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், சரியா? உங்களால் கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. ஒன்று, இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 மட்டும் எக்ஸ்டர்னலாக வந்து கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கத்தாழையோட ஜெல் இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்து வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி ஆயிரும். அது உடச்சி நீங்கள் பவுடர் மாதிரி பண்ணி அதை வந்து கஞ்சி தண்ணியிலையோ இல்லை முட்டையோட வெள்ளைக்கரலையோ மிக்ஸ் பண்ணி அதை 10 மாதிரி போட்டுவாங்க, அதில் கொஞ்சம் நல்லா ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் தேங்காய் எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாக போடுங்க, தொடர்ந்து 6 மந்த்ஸ் போட்டே வரணும் கண்டிப்பாக. உள்ளுக்குள்ளே எந்த மருந்தும் எடுக்காமல் வெளியே எக்ஸ்டர்னல் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ நாள் போடணும். அப்படின்னா தான் ரத்த ஓட்டம் நல்லா வரும், அந்த பிளட் வெசல்ஸ் நல்லா சுருங்கி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு போகும்.
ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்துட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை நல்லா காய்ச்சிக்கோங்க. கற்பூரம் வந்து ஒரு 20 கிராம் செலவு எடுத்து வச்சுக்கோங்க. காய்ச்சினதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அந்த கற்பூரத்தை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி கலந்துருங்க. சரியா, எண்ணெயில நல்லா கரைஞ்சிரும். அந்த எண்ணெயை எடுத்து நல்லா காலில் கீழேருந்து மேல் நோக்கி நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு அந்த பச்சை நரம்பு சிவப்பு நரம்பு அந்த மாதிரி எதுவும் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது மறைய ஆரம்பிச்சிடும். இந்த இதுக்கு உள்ளுக்குள்ளே நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்குள்ளேயும் கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் இந்த ப்ராப்ளம் சரியாகும். சும்மா இப்பயே இருந்து இது மருந்து எடுத்தால் தான் சரியாக வரும். ஹோம் ரெமடின்னு நம்ம பண்ணுறோம், நீங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் பின்னாடி வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தாண்டி அப்படியே ஃபுல்லாக அப்படியே பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிரும். இது வந்து உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ்னாவே என்ன என்ன அப்படின்னா வெயின்ஸ் வந்து அதோடைய தன்மையை வந்து இழந்துட்டுருக்கு, அதோட எலாஸ்டிக் நேச்சரை வந்து அது இழந்துட்டுருக்கு. விரிவடைஞ்சிரும், விரிவடைஞ்சு அப்படியே நெகிழ்ந்து அப்படியே விரிஞ்சு அப்படியே சுருண்டு அப்படியே வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி அதோடைய டெண்டன்சி அதோடைய பொட்டன்சியை வந்து இழந்துட்டுருக்கு தான் வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்றப்போ. லாங் ஸ்டாண்டிங் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ரொம்ப நேரம் நிற்காதீங்க, ரொம்ப நேரம் நின்னீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். தேவைக்கேற்ற மாதிரி மட்டும் நின்றுக்கோங்க. அதே மாதிரி நிற்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி காலை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் டேரெக்டாக வச்சு நிற்காதீங்க. லைட்டாக முன்பகுதியில் வந்து முட்டுகளுக்கும் அந்த இதுக்கு நடுவில் லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து ஸ்ட்ரெயின் இல்லாமல் நின்னீங்க அப்படின்னா அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து எதுவும் பாதிப்புகள் வந்து ஏற்படாது. அந்த நரம்புகள் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அந்த பவுடர் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். சப்போஸ் அது வந்து தேட்டான் கொட்டையெல்லாம் வந்து செய்ய தெரியல அப்படின்னா அர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து கண்டிப்பாக சரியாயிரும். சரிங்களாம்மா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? சாந்தி, சேலத்துலேருந்து கூப்பிடுவோம். ஓகே சாந்தி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விமா. உங்கள் வயசு? 55. ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர், எனக்கு தைராய்டு ஆபரேஷன் பண்ணிருக்கோம் கழுத்துல. சரி, 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஒரு 6 மாசமா கை கால் வலி அதிகமா இருக்கு, மூட்டு வலி. எல்லா செக்கும் பண்ணி செக்அப் பண்ணியாச்சு. எலும்பு தேய்மானம் சத்து குறைபாடுன்னு சொல்றாங்க. 6 மாசமா எந்த வேலையும் செய்ய முடியல, வீட்டு வேலை கூட செய்ய முடியல. கை வலி, கால் வலி, முதுகு வலி எல்லாம் ரொம்ப வலிக்குது. சரி, ஓகே. இப்போ தைராய்டு கிளாண்ட் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை சரியா ஏற்பட்டிருக்கு. காரணம் வந்து தைராய்டு கிளாண்ட் இல்லாதனால தான். அது இல்லைன்னா நம்மளுக்கு கால்சிடோனின்லாம் நம்மளுக்கு செக்ரெட் ஆகி வராது. கால்சிடோனின் தான் உடம்புல வந்து கால்சியம் மெட்டபாலிசத்தை வந்து நம்மளுக்கு ரெகுலேட் பண்ணி கொடுக்கறது கால்சிடோனின் ஹார்மோன் தான். அது பாராதைராய்டு ஹார்மோன்லேருந்து செக்ரெட் ஆகும். தைராய்டு கிளாண்ட் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக பட்டன் ஷேப்பில் பாராதைராய்டு கிளாண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும் சரியா. அதையும் டோட்டலாக எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கால்சிடோனின் குறைபாடு ஏற்பட்டு நம்மளுக்கு ஜாயின்ட் பெயின் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். தைராய்டு ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு இல்லைனாவே நம்மளுக்கு ஜாயின்ட் பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ அப்போது நீங்கள் மாத்திரை எடுத்துகிட்ருப்பீங்க, ஆனால் அந்த தைராக்சின் அந்த மாதிரி எலக்ட்ராக்சின் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருப்பீங்க. ஆனால் பாராதார்மோனுக்கு பதிலாக வந்து கால்சியம் வந்து எடுத்துகிட்ருப்பீங்க. அந்த கால்சிடோனின் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸ்ட்ரைட்டாக வந்து கால்சியம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வராது. கொஞ்ச நாளைக்கு நம்மளுக்கு ஏதோ செட் ஆகிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டெபாசிஷன்ஸ் போய் நம்மளுக்கு மற்ற எலும்புகளில் நம்மளுக்கு சேர ஆரம்பிச்சிரும். அதுதான் போன்ஸ் பர்ஸாக நம்மளுக்கு உருவாகுது. போன்ஸ் பர்ஸ்னால் போன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எலும்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சின்ன சின்னையாக குருணை குருணையாக நம்மளுக்கு முளை மாதிரி நம்மளுக்கு இர்ரெகுலராக நம்மளுக்கு வளர்ந்து போய் கிடக்கும். அது எல்லாமே கால்சியம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துகிட்ருக்கிறது வந்து டெபாசிஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஸோ இதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து நல்லா வெயிட்டும் வந்து ஏறி போயிருக்கும். தைராய்டு ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. கிளாண்ட்லாம் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட்டும் நம்மளுக்கு கூடி போயிருக்கும். வெயிட் கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு லிவரை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வந்து அந்த தைராய்டு பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த லிவரும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்கும். அதையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிறுநீரகத்தையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தேவையில்லாத நீர் எல்லாமே நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அந்த நீர் எல்லாம் நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா கால் முட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். நல்லா நடக்க முடியும், வலியும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எலும்புகள் நல்லா பலமாகிறதுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் வந்து வெளியேறந்து எடுக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த முட்டி வலிகள் எல்லாமே சரியாகி வந்துடும். அந்த பற்று ஒட்டடம் அதெல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்லா க்யூர் ஆயிரும் சரிங்களா. இதுக்காக பயப்பட தேவையில்லை, பெரிய விஷயமே கிடையாது. இது ஈஸியாக சரி பண்ணி கொண்டுலாம் சரிங்களாம்மா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ.
ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஆமா, மலர்குடி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க மலர்குடி? மூட்டு வலி ரொம்ப நாளா இருக்கு, ஒரு ரெண்டு மூணு வருஷமா. ஓகே, உங்க வயசு? என்னோட வயசு 41 இயர்ஸ். ஓகேம்மா, பேசலாம். ஆமா, வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம், மலர்கொடி. இந்த மாதிரி மூட்டு வலி ஒரு 3 வருஷமா இருக்கு மேடம். நானும் ஹாஸ்பிட்டல் போவேன், அப்போதைக்கு சரியாகும், அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்குது. இந்த வீக்கமும் வந்து குறையறதே இல்லை, ரெண்டு மூட்டுலயும் கால் மூட்டுல. கால் மூட்டுல மட்டும்தான் வலி இருக்கு? இல்லைங்க மேடம், அந்த கொலுசு போடுற இடம் இருக்கு இல்லைங்களா, அங்கேயுமே வீக்கமா தான் இருக்குது. ஆனா மூட்டுலதான் ரொம்ப வலியா இருக்கு. கை மூட்டுகள் எல்லாம் இருக்கா வலி? இல்ல இல்லைங்க மேடம், கால் மட்டும்தான். கால் மட்டும்தான் வலி இருக்கு. சரி, ஓகே. முடக்கார்த்தான் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் சூப் மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் குடிங்க, நல்லா வீக்கம் வலி எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிரும். சரியா? அதே மாதிரி இந்த சிற்றரத்தை இருக்கு பாத்தீங்களா, சிற்றரத்தை அதை நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சு ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் 1 ஸ்பூன் காலையில இருக்க, மதியம் இருக்க, நைட்டும் இருக்க, 3 வேளைக்கும் சாப்பிட்டதுக்கு பிறகு இதை வந்து எடுத்துட்டு வாங்க, நல்லா வலி வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கும் மல்லியும் வந்து பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு சரிசம அளவு பவுடர் மாதிரி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து தண்ணி 1 டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதோட கொஞ்சம் பனங்கற்கண்டு இல்லாட்டி நாட்டு வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுகர் மட்டும் அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கஷாயம் மாதிரி காய்ச்சி வச்சு அதை குடிச்சிட்டு வாங்க, நல்ல வலி வந்து நல்லா இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக வேப்பெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேப்பெண்ணெயை மட்டும் நல்லா மூட்டுகளை சுற்றி நல்லா அப்ளை பண்ணுங்கள், அதுக்கே நல்ல வலி வந்து குறைய ஆரம்பிச்சிரும். 2-3 டேஸில் கம்ப்ளீட்டாக வலி குறைஞ்சிரும். திரும்ப வலி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள், இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, கட்டாயம் வந்து சரியாயிரும். 2-3 மாசத்துக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த முட்டிகள் வந்து நல்லா திடமாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிரும். இந்த ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெனோபாஸ் ஆகக்கூடிய டைம்னால உங்களுக்கு அந்த டைமில் வந்து உங்களுக்கு வலிகள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம். அதே மாதிரி இந்த ஏஜில் பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டும் சில பேர்த்துக்கு அதிகரிக்கும். திடீர்னு 1 மந்த் 2 மந்தில் வந்து 4 கிலோ 5 கிலோ சேர்த்த மாதிரி போட்டுருச்சு அப்படின்னாலும் உடனே சில பேர்த்துக்கு முட்டு வலிகள் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதுவே தன்னால் சரியாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கும் இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் சரி அதை ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டுலாம். முட்டி வலிகளுக்கு ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல தீர்வுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகளும் இருக்குது. இதுக்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு சிலர் வந்துட்டு திடீர்னு ஒரு 4 kg 5 kg வெயிட் கெயின் பண்ணால் கூட வந்துட்டு மூட்டு வலிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒபிசிட்டியும் மூட்டு வலிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஒபிசிட்டியை குறைக்கிறவங்களால வந்துட்டு குறைக்கணும்னு நினைக்கிறவங்களால வாக்கிங் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது உங்களோட ஹாஸ்பிட்டல் வரும்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தரீங்க? ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னாவே நல்லா அவங்களுக்கு வெயிட் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருது, அப்புறம் முட்டி வலிகளும் குறைய ஆரம்பிச்சிருது. இப்போ ஃபஸ்ட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து முட்டி வலிகள் ரொம்ப நாளாக இருக்குது, என்னால் நடக்கவே முடியல, படி ஏற முடியல, இறங்க முடியல, கஷ்டமாக இருக்குது, மாத்திரை எடுத்தும் வலி இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இனிஷியலாக வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் தான். வெயிட் லாஸ் அவங்களுக்கு ஆக ஆக வலிகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க உடம்பு வெயிட்டை வந்து முட்டிகள் தான் தாங்குது. இப்போ உடம்பு வெயிட் நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தாங்க முடியாமல் நம்மளுக்கு வலிகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். வெயிட் லாஸ்க்கு வந்து எங்களோட மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஒபீஸ் டேப்லெட்டு, அதே மாதிரி ஹெர்பல் சஞ்சீவி பவுடர், இது மாதிரி நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. ஸ்லிம் கேர் கஞ்சி இருக்குது, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து எடுக்கிறப்போ நல்ல வெயிட் வந்து 1 மாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 5-10 kgs வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தவங்க பேஷண்ட்டை பொறுத்து சில பேர்த்துக்கு 3 கிலோ குறையும், சில பேர்த்துக்கு 2 கிலோ குறையும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து கரெக்டாக சீராக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நம்ம சொல்லக்கூடிய டயட்டு அந்த கஞ்சி பொடி அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் பசிக்குதுன்னு சொல்லி அப்நார்மலாக வந்து ஏதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸு, நொறுக்கு தீனிகள், அந்த மாதிரி ஏதாவது தெரியாமையே சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா 2-3 kgs கிட்ட குறையும். கரெக்டாக சொல்கிறபடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து கரெக்டாக அந்த கஞ்சி எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து சொல்கிற மாதிரி கரெக்டாக இருந்து அந்த வலிகளுக்கு வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸு, வலிகளுக்கும் இன்டர்னலாக மருந்துகள் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா 1 மாதத்தில் 5-10 kgs வரைக்கும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். வெயிட் நல்லா குறைஞ்சது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வலி வந்து குறைஞ்சிரும். நிறைய பேர்த்துக்கு எங்களுடைய மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் குறையிறதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல சக்ஸஸ் ஆகி தான் இருக்குது. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து உடல் எடை வந்து குறைச்சதுனாலேயே முட்டி வலிகள் வந்து அவங்களுக்கு திரும்ப வராமலும் இருக்குது. அந்த மாதிரியும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிருக்காங்க. ஓகே, ஃபைன். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன மேடம்? என் பேர் ராகவி மேடம், சேலத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா?
வலிக்குதா குழந்தைங்க இருக்கா? ரெண்டு பசங்க இருக்காங்க மேடம். சிசேரியனா இல்ல நார்மல் தான் மேடம்? நார்மல் தான். தூக்க முடியல, குனிஞ்சு எந்திரிக்க முடியுதா? உடனே எழுந்துக்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப நேரம் நடக்க முடியல, நடந்தா முட்டு வலிக்குது பயங்கரம். வெளியே எல்லாமே மாத்திரை வாங்கி போட்டு சாப்பிட்டு பார்த்த மேடம், எதுவுமே எனக்கு சரியாகல. ஆமா, இதுக்கு நீங்க கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகணும். சரியா? இது முதுகு தண்டு வடத்துலயும் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு, டிஸ்க் பல்ஜ் ஏதாவது இருக்கும். நீங்க கண்டிப்பா ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும், டிஸ்க் பல்ஜ் இருக்கும், இல்லாட்டி ப்ரொட்ரூஷன் இருக்கும், இல்லாட்டி டிஸ்க் டெசிகேஷன், ஏதோ ஒரு பிரச்சனை டிஸ்க்ல கண்டிப்பா இருக்கும். அது இருக்கிறதுனால தான் அங்கேருந்து வரக்கூடிய நரம்புகள் நம்மளுக்கு அழுத்தப்படுறதுனால தான் கால் ஃபுல்லாக வலிக்குது. சரியா? முட்டிலையும் உடல் எடை அதிகமாக இருக்கனால முட்டிலையும் பிரச்சனைகள் இருக்கும், அதனால தான் முட்டியும் சேர்ந்து வலிக்குது. ரெண்டு பிரச்சனையும் இருக்கிறப்போ கால் ஃபுல்லும் வலிக்குது, முட்டியும் வலிக்குது. முட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரத்தோட்டமும் நம்மளுக்கு தடைப்படுறதுனால வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், கிராம்ஸும் சேர்த்து இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொஞ்சம் சிவியராக இருந்துச்சு அப்படின்னா வர்ம சிகிச்சையோடு சேர்த்து ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க, கண்டிப்பாக சரியாயிரும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து பயப்பட தேவையில்லை, இது ஈஸியாக சரியாயிரும். வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த வலிகள் வந்து உங்களுக்கு திரும்ப வராமல் இருக்கும். முதுகு தண்டுவடத்துக்கு கடிவஸ்தி சிகிச்சை வந்து கண்டிப்பாக கட்டாயம் பண்ணியே தான் ஆகணும். கடிவஸ்தி சிகிச்சை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த நரம்பு அழுத்தம் வந்து உங்களுக்கு விட ஆரம்பிக்கும், முதுகில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சுருங்கி விரிகிற தன்மை வந்து நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா தான் கீழே குனிஞ்சு எந்திரிக்க முடியும், ஒரு பொருளை கீழே குனிஞ்சு எடுக்க முடியும். அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்போ தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முட்டிகள் வந்து நம்மளுக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்கு முட்டுகளுக்கும் நம்ம வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சையெல்லாம் பண்ணணும். ஜானுவஸ்தி ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷலைஸ்டாக முட்டுகளுக்கு வந்து இருக்குது, அதை கரெக்டாக தொடர்ந்து நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த பிரச்சனை சரியாகி வந்துடும். அதே மாதிரி உள்ளே கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாயிரும். இப்போ நீங்களாக வீட்டில் வச்சு தைலங்கள் தடவுனீங்க அப்படின்னா இன்னும் ஒஸ்ட்டாக தான் ஆகும். நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் போய் இந்த தைலங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிட்டு ஹாட் வாட்டரில் வச்சு ஒத்தனம் இதெல்லாம் கொடுங்க, கண்டிப்பாக சரியாகி வந்துடும். இது பெரிய இதுக்கு பயப்படவே தேவையில்லை. சரிங்களா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, உங்களோட பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சாந்தி. எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? காஞ்சிபுரத்துலேருந்து கால் பண்ணியிருக்கேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? அம்மாவுக்கு 50 வயசு ஆகும். ஓகே. அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேமா, சரிமா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. அம்மாவுக்கு சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கிறது மட்டும் இல்லாம கை கால்லாம் வலிக்குது, அரிப்பு அதிகமா இருக்கு, நைட் எல்லாம் தூங்க மாட்டேன்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க டாக்டர். சரி, ஓகே. இப்போ உடம்பு ஃபுல்லா இருக்கா அவங்களுக்கு? அந்த அரிப்பு எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்காது, ஸ்ப்ரெட் ஆகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆகும். சரியா? அதே மாதிரி சீமை அகத்தி, வண்டு கொல்லின்னு சொல்லக்கூடிய சீமை அகத்தி, அதுக்கப்புறம் கீழாநெல்லி, குப்பமேனி, மஞ்சள், கார்போகரிசி, கருஞ்சீரகம், வேப்பலை, மருதாணி, இந்த மாதிரி இலைகள் எல்லாமே நல்லா எடுத்துக்கோங்க. நடு நரம்பு ஃபுல்லாக எடுத்துருங்க. நல்லா அதை மையை அரைச்சி அந்த படை வந்து இருந்தது அப்படின்னா அதில் கொஞ்சம் படைலாம் வந்து ஹார்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி வறட்சியாக இருந்துச்சு அப்படின்னா அது மேலே வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க.
பெரிய பெரிய படைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே நல்லா அப்ளை பண்ணிட்டு வாங்க. அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கொஞ்சம் அரிப்பு அந்த ஊரல் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும், சரியா? அதே மாதிரி குளிக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா வேப்பில் இருக்கு இல்லையா, வேப்பிலையே உள்ளுக்குள்ளேயே போட்டு தண்ணியை வந்து நல்லா சுட வைங்க, நல்லா காய்ச்சுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா அந்த எரிச்சல் நமைச்சல் இது எல்லாத்தையும் நல்லா அடக்கி கொடுத்துரும் உங்களுக்கு. இந்த வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி குளிச்சுட்டு வாங்க. குளித்து முடித்தோடனே நல்லா ஒரு காட்டன் டவலை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு எண்ணெய் வந்து மஸ்ட்டாக அப்ளை பண்ணிடுங்க. எண்ணெய் வரல பாடி வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். எண்ணெய் கொஞ்சம் நேரத்துக்கு தான் நிற்கும், ஃபுல்லாக உள்ளே இழுத்துரும் அந்த வறட்சிக்காக. அப்போது ட்ரை ஆக ஆக திரும்ப திரும்ப ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த படைகள் வந்து எரிச்சல் நமைச்சல் குறைய ஆரம்பிச்சிடும். பழைய படைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து காஞ்சி போய் வாடி போய் அது சரியாக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி டார்க் பிக்மெண்டேஷனை மாற ஆரம்பிச்சிடும். டார்க் பிக்மெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தோல் நிறத்துக்கு மாற ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளே கார்போ அரிசி கருஞ்சீரகம் மட்டும் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. அரிப்பு நமைச்சல் வந்து ஜாஸ்தியாக இருக்காது. ரொம்ப உரல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அருகம்புல் கஷாயம் இல்லாட்டி அருகம்புல் சாறு இல்லாட்டி அருகம்புல் வேரை வந்து பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதையும் டிகாஷன் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் அரிப்பு நமைச்சல் எல்லாமே சரியாகி வரும். அருகம்புல்லாம் நல்லா கூலண்ட்டாக இருக்கும், எரிச்சல்லாம் நம்மளுக்கு இருக்காது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகணும், வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திரும்ப வரக்கூடாது அப்படின்னா ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நேரடியாக வந்து சிகிச்சை எடுங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய தைலங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரத்தம் நல்லா சுத்தமாக ஆக நம்மளுடைய உள்ளுறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு பலமாகும்போது இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் திரும்ப நம்மளுக்கு அக்ரவேட் ஆகாது, திரும்ப வரவும் செய்யாது. ஒரு தடவை நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும், திரும்ப வராமல் இருக்கும். எதனால் திரும்ப வராமல் இருக்கும் அப்படின்னா நல்லா இந்த ரத்தம் வந்து நல்லா சுத்தமாகும்போது, புது ரத்தம் நல்லா உற்பத்தி ஆகும்போது அந்த இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக நேச்சுரலாக இருக்கக்கூடிய அளவுகள் மட்டும் நம்மளுக்கு இருக்கும், அதிகரித்து நம்மளுக்கு இருக்காது. அது எல்லாமே நம்மளுக்கு நார்மலாகிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி வாதம் வந்து நம்ம உடம்புல கூடாமல் நம்ம பார்த்துக்கணும், அதையும் மருந்துகள் வந்து நிவர்த்தி பண்ணிடும். இந்த மாதிரி நம்ம வைத்தியம் பண்ணுறப்போ சோரியாசிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு திரும்ப வராமல் இருக்கும். அதே மாதிரி தோலில் வறட்சி இல்லாமல் ஏற்படுறதுக்கு, பாடியில் ஹீட் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல வாட்டர் வந்து நல்லா இன்டேக் வந்து எடுத்துக்கணும். வாட்டர் எப்போதும் நல்லா எடுத்துகிட்டு இருக்கப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளும் நம்மளுக்கு எதுவும் நம்மளுக்கு ஏற்படாமல் நம்மளுக்கு பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளிகேஷன் நம்மளோட ஸ்கின்னை வந்து டெய்லி வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப அவசியமானது. எழுந்தோடனே காலையில் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு சூரியனில் கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கலாம். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் லைட்டாக கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா சோரியாசிஸ் ப்ராப்ளம் கட்டாயம் திரும்ப வரவே செய்யாது. அந்தளவுக்கு ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகளும் இருக்குது. அதே மாதிரி சொரியாசிஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மற்ற நோய்களுக்கும் வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, எங்கனாலும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, கர்நாடகா இங்கேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, அங்கேயும் சிகிச்சை எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? வலிக்குது ஃபுல்லாமே வலி இருக்குது. சரி, ஒரு ஃபுல்லாகவே வலி இருக்குது. அது ஸ்கேன் செஞ்சு பார்க்கும்போது ஏதோ குடல் சுழற்சி சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, ஆனால் பழையபடி கொஞ்சம் லைட்டாக வலி அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கு. கிண்டியில் தானே இருக்கீங்க? ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் எடுத்துட்டு நேரில் வந்து பார்க்குறீங்களா? ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை டி நகரில் மருத்துவமனை இருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் காமிக்கிறீங்களா நேரில் வந்து? ஆ சரிங்க. வயிறு வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கா? இல்ல இல்ல, சில டைம் நல்லா இருக்கு, சில டைம் வலிக்குது. மோஷன் நல்லா ஃப்ரீயா போகுதா? ஆ, மோஷன் முதல்ல கொஞ்சம் மோஷன் போகும்போது லைட்டா வலி இருந்துது, இப்ப வலி குறஞ்சிருக்கு. சரி, ஓகே. ஏதாவது மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா வலிக்கு? இப்ப ரெண்டு நாள் மாத்திரை நிப்பாட்டேன், காலி ஆயிடுச்சு. திரும்ப அது இருந்தாலும் அந்த மாத்திரை அது அலோபதி மாத்திரைனால அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். சரி, ஓகே.
என்ன பிரச்சனைன்னு பாத்துக்கலாம். ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்தா தாங்க. சில பேர்த்துக்கு அந்த குடல் சுழற்சின்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி இருக்காது. குடல் அசைவு தன்மை ஒண்ணு ஜாஸ்தியா இருக்கும், அப்படி இல்லாட்டி கேஸ் ஏறி போயிருக்கும். அந்த மாதிரி இருந்தா கூட நம்மளுக்கு அந்த வலி இருக்கும். இப்ப எங்களோட மருத்துவமனையில அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு கோலன் ஹைட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நேர்ல கூட உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் மட்டும் எடுத்து கொண்டு வந்து காமிங்க, சரியா? அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், சரிங்களா? பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் லட்சுமிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மதுரையில இருந்து பேசுறீங்க. சரி, ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான். உங்க வயசு? எங்க வயசு வந்து 41. ஓகே, பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 5 வருஷமா முதுகு வலி, முதுகு வலி, கை கை வலி, லெஃப்ட்ல லெஃப்ட் சைடுல இந்த மாதிரி வருது. அப்புறம் வந்து அது கால் வலி, இடுப்பு வலி, மொத்தம் ஒரே சைடா வருது. அந்த மாதிரி பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு. முதுகு வலி ஒரு சைடு தூங்கவே முடியாது, எனக்கு படுக்க முடியாது திரும்பி. சரி, ஓகே. பெட் என்ன மாதிரி யூஸ் பண்றீங்க? ஃபோன் பெட்டா? பாய் போட்டு தான் படுக்கறேன், கீழ தான் படுப்பேன். பாய் போட்டு அந்த குளிர் தாக்காத மாதிரி கொஞ்சம் நல்லா 2-3 பெட்ஷீட் விரிச்சுட்டு அதுக்கு மேல படுங்க, சரியா? அந்த கால்ல வந்து லெஃப்ட் சைடுல கால்ல வந்து ஒரு நரம்பு அப்படியே சுருண்டு இருக்கு முட்டிக்கு பின்னாடி. அது வந்து மாசமா இருக்கும் போதே அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது வேற கால் வலி வருது அடிக்கடி. சரி, ஓகே. மதுரையில ஒரு கால் மட்டும் மதுரையில தான் இருக்கு. சரி, ஓகே. இந்த முதுகு தண்டு வட வலியும் கழுத்து வலியும் பிரச்சனை இருக்கு, சரியா? சர்விக்கல் ஸ்பான்லோசஸ் ப்ராப்ளமும் இருக்கு, லம்பா ஸ்பான்லோசஸ் ப்ராப்ளமும் இருக்கு, வெரிகோஸ் வெயின்ஸும் உங்களுக்கு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நல்லா நான் சொன்ன மாதிரி அந்த கற்பூரம் தேங்காய் எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, தேங்காய் எண்ணெய் நல்லா காய்ச்சி கற்பூரத்தை அதில் மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும், சரியா? மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆயில் மட்டும் நல்லா முதுகு பகுதி, கழுத்து பகுதி எல்லா இடத்துலையும் நல்லா தடவி விடுங்க, சரியா? ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொட்டி வேர் இருக்கு பாத்தீங்களா, அந்த குறுந்தொட்டி வேர் அது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை எடுத்துட்டு வந்து ஒரு 100 கிராம் அளவு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 கிராம் அளவு இல்லாட்டி 5 கிராம் அளவு போட்டு பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-5 கிராம்ஸ் அளவு தேவைப்படுற அளவு எடுத்து ஒரு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி வந்து ஒரு 5-6 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு 50 ml வரைக்கும் நல்லா அந்த கஷாயம் நல்லா வத்துற மாதிரி நல்லா காய்ச்சி அதை வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. கொஞ்சம் வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும், சரியா? அதே மாதிரி இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜு, செர்விக்கல் ஸ்பான்லோசஸ்ஸு, இந்த மாதிரி ப்ராப்ளம், L4-L5 கம்ப்ரெஷன்ஸு, செர்விக்கல் கம்ப்ரெஷன்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து வர்ம சிகிச்சையோடு சேர்த்து பண்ணும்போது தான் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து சரியாகி முழுமையாக சரியாகி திரும்ப வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக முழுமையாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். வெரிகோஸ் வெயின்ஸ்க்கும் வர்ம சிகிச்சையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த பற்று ஒட்டடம்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரியாயிரும், க்யூர் ஆயிரும், சரிங்களா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லின் கட்டி காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.